வணக்கம் நண்பா. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் சில பேர் டெஸ்லா பேட்டரியை பற்றின வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டெஸ்லா அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் கார் இருக்குது. உங்களெலாம் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டெஸ்லா காரை பொறுத்த வரைக்கும் அதோட டெக்னாலஜியை நம்மளால் கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டெஸ்லா காரில் ஆட்டோபைலட் மோட் அப்படின்னு ஒரு மோட் இருக்குது. இந்த மோடை ஆக்டிவேட் பண்ணும்போது கார் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். இந்த அளவுக்கு டெக்னாலஜியை கொண்டு வரதுக்கு ஒரே காரணம் நம்ம எலான் மஸ்க், எ ரியல் அயன்மேன். இவர் தான். இந்த டெஸ்லா காரை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகளில் அதிக டிமாண்ட் இருக்குது. டெஸ்லாவும் மற்ற கம்பெனிஸ் மாதிரி பேட்டரியை சப்ளைஸ் கிட்ட தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்களோட ஃபார்முலாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இந்த டெஸ்லாவோட மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பேட்டரியை சப்ளை பண்ண முடியல. அது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரி வந்தால் தான் ஃபேக்ட்ரியே ரன் ஆகும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரியை மேனுஃபேக்சரிங் பண்ணுறது உள்ள ப்ராசஸ் தான் காரணம். இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டுற மாதிரி எலான் மஸ்க் பேட்டரிக்கான புது டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த பேட்டரி டெக்னாலஜியோட பேர் தான் 4680 டேப்லஸ் பேட்டரி. நம்ம ஏற்கனவே லித்தியம் அயான் பேட்டரிஸை பற்றி பல வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான கார்டை மேலே கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். அதை ஒரு முறை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். பொதுவாக லித்தியம் அயான் பேட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சில கெமிக்கல் காம்பவுண்ட்ஸை ஷீட் ஸ்டேஜில் ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் ஆனோட், கேத்தோடு, எலக்ட்ரோடு அண்ட் செப்பரேட்டர்னு மேஜரான காம்பவுண்ட்ஸ் இருக்கும். இந்த ஆனோட் அண்ட் கேத்தோடு தான் பேட்டரியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினலாக இருக்கும். இதை டேபுங்கிற ஒரு மெட்டல் காம்பவுண்டால் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த டேபை கனெக்ட் பண்ணுறது ரொம்பவும் காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமா இருந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த டேபை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா ஆனோட் அண்ட் கேத்தோட் லேயர்ஸில் உள்ள கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் ஒன்றாகி பேட்டரி பிளாஸ்ட் ஆகவும் அதிக சான்ஸ் இருக்குது. இப்படி இருக்கிற இந்த ப்ராசஸால் தான் பேட்டரியை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல டைம் டிலே ஆகுது. இந்த ஒரு ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுற விதமாக தான் டெஸ்லாவிலேருந்து புது பேட்டரி டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்படி என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த டேப் இருக்கிறது தானே பிரச்சனை, தூக்குடா இந்த டேபை அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரியிலேருந்து டேபுங்கிற விஷயத்தையே தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு இந்த மாடர்ன் வேர்ல்டில் டேப்லெஸ் பேட்டரியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த பேட்டரியில் டேபுக்கு பதிலாக எலக்ட்ரோடோட கண்டக்டிவ் போர்ஷனையே காண்டக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால எலக்ட்ரான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைடுக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம் டிராவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டெக்னாலஜியால் பேட்டரி மேனுஃபேக்சரிங்கில் ஒரு ரெவல்யூஷனே உண்டு பண்ணுச்சு. இந்த பேட்டரி டெக்னாலஜியால் எஃபிஷியன்சி, காஸ்ட் ஆஸ் எ மெயின் திங் டெஸ்லா எதிர்பார்த்த ப்ரொடக்ஷன் டைமிங்கும் கம்மி பண்ணுச்சு. இந்த பேட்டரிக்கு 4680 அப்படின்னு நேம் வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டயா 46 mmமும் இதோட ஹைட் 80 mmமாவும் இருந்திருக்கு. இதனாலேயே இந்த பேட்டரிக்கு 4680 அப்படின்னு ஒரு நேம் வச்சிருக்காங்க. இது மற்ற பேட்டரியோட கம்பேர் பண்ணும்போது இதோட சைஸ் பெருசா இருக்கிறதுனால இதுல அதிக எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுது. டெஸ்லா கார்ஸ்ல ஏற்கனவே 2170 அப்படின்னு ஒரு பேட்டரியை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பேட்டரியோட கம்பேர் பண்ணும்போது 4680 பேட்டரியில 60% எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 4680 பேட்டரியில சில கெமிக்கல் சேஞ்சஸும் பண்ணியிருக்காங்க. பழைய டெஸ்லா பேட்டரியில் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் சார்ஜ்டு லித்தியமை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த 4680 பேட்டரியில் ரா சிலிக்கானை யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பேட்டரியில் ஷீட் ஸ்டேஜில் தான் சில கெமிக்கல் காம்பவுண்ட்ஸை ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் கேத்தோட் லேயரில் பார்த்தீங்கன்னா கோபால்ட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்பவே ஒரு டாக்ஸிக்கான கெமிக்கல். இது என்விரான்மெண்ட்டுக்கும் சரி ஹியூமனுக்கும் சரி என்றைக்குமே ஆபத்தான ஒரு விஷயமா இருந்திருக்கு. இந்த கோபால்ட் ஆப்பிரிக்காவிலேருந்து வரதுனால இதோட சப்ளை செயின் பெருசாக பாதிக்கப்பட்டுச்சு. இங்கே டெஸ்லாவோட ஸ்மார்ட் திங்கால கோபால்ட்டுக்கு பதிலாக நிக்கலை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நிக்கல் ஒரு குட் கண்டக்டரும் கூட. இந்த காரணத்தினாலேயோ என்னவோ டெஸ்லா இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ரா சிலிக்கானை யூஸ் பண்ணுறதுனால இதோட ரேஞ்ச் 20% மேலே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. லித்தியம் கூட கம்பேர் பண்ணும்போது சிலிக்கானோட ப்ரைஸ் கொஞ்சம் சீப்பராக தான் இருக்கும். இந்த காரணத்தினால இந்த பேட்டரியோட ப்ரைஸ் குறையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதோட கேத்தோட் லேயரில் நிக்கலை யூஸ் பண்ணுறதுனால இந்த பேட்டரியை ஈஸியாக ரீசைக்கிள் பண்ண முடியும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோபால்ட் அளவுக்கு நிக்கல் டாக்ஸிக்கான ஒரு மெட்டீரியல் கிடையாது. இந்த டெஸ்லா கம்பெனி இந்த அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி அடைகிறதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலான் மஸ்க் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி எலான் மஸ்க் ஒன்றும் இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் கிடையாது. இவரும் ஒரு ஷேர் ஹோல்டர் தான். ஒரு சாதாரண 12 வயசு பையனா ஒரு கேம் கோடிங்கை $500 வித்த எலான் மஸ்க் தான் இன்னைக்கு செவ்வாய் கிரகத்துக்கு நம்மளெல்லாம் கூட்டிட்டு போற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு. இந்த மாடர்ன் வேர்ல்டில் எந்த ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சாலும் அதுக்கு பேட்டன் ரைஸ் வாங்கி வச்சுக்கிட்டு இருந்த இந்த சுச்சுவேஷனில் டெஸ்லா மட்டும் அவங்களோட பேட்டன் ரைஸை ஓப்பன் சோர்ஸாக வச்சுருந்தாங்க. ஏன்னா இந்த டெக்னாலஜியை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you later.